ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ஹோம். இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கப்பு பச்சரிசி மாவு. இது வந்து பச்சரிசியை வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நல்லா மில்லில் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வறுத்தெடுத்த மாவு. அப்படி இல்லாட்டினா நீங்கள் கடையில் கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1-2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சம் திருவுன தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம். அப்பதான் அந்த உப்பு சர்க்கரை தேங்காய் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஈவனா பரவிருக்கும். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி, நல்லா கொதிச்ச தண்ணிய ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப இத வந்து சின்ன சின்ன உருண்டையா போட்டுக்கலாம், இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு அதில் முறுக்கு குழை வச்சு டைரெக்டாக பிழிஞ்சு விட்டுறலாம். நான் வந்து பாதி மாவு உருண்டையாகவும் பாதி வந்து டைரெக்டாகவும் பிழிய போகிறேன். இதில் பாதி மாவு வரையும் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் வச்சுட்டு சூடானதும் இது வந்து நம்ம தேங்காயில் 2வது 3வது பால் எடுப்போம்ல, அந்த தண்ணி பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அரிசி மாவு வந்து 400 கிராம் எடுத்ததுனால எப்படி 1/2 லிட்டர் பால் ஃபர்ஸ்ட். தேங்காய் பால் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இது கூடவே 100 ml பசும்பால், இது கூட 200 கிராம் உருண்டை வெல்லம் இடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சுகர் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணா கூட 300 கிராம் வரைய கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி பால் நல்லா கொதி வரப்ப இந்த உருண்டையை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வைக்க வேண்டாம், பால் கொதிச்சுட்டு இருக்கப்போ ஆட் பண்ணுங்க, இல்லைனா கரைஞ்சி போயிடும். இப்போ எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது மீத உள்ள மாவை இந்த மாதிரி முறுக்கு குழல போட்டு இந்த மாதிரி பெரிசா ஒன்று இருக்கிறதுல போட்டு பிழிய போகிறேன். கட்டாயிரும். இப்ப இதுல எல்லாமே நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். இதுல 1 கொதி மட்டும் கொதிச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே அரிசி மாவுலயும் சுடு தண்ணி ஊத்தி பிசைஞ்சதுனால தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கிட வேண்டாம். இப்ப இதுல வந்து ஃபைனலா நம்ம எடுத்து வச்சல அந்த திக்கு பால் அதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், அந்த பால் ஊற்றிட்டும் 1 கொதியிலேயே நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி. கொஞ்ச நேரம் மூடிக்கலாம். அவ்வளோதான், 10 செகண்ட்லேயே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிழிஞ்சு விட்டதுல எப்படியும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் மாவு, அதனால சில பேர் இந்த அரிசி மாவு லாஸ்ட்ல ஆட் பண்றது தேவையில்லை. இது ஆறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கூட திக்காயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.